ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் நைட் வந்து 2 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து இட்லி போட்டிருந்தேன், பிகாஸ் நான் வந்து ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், லேட்டாக வந்து ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து புளிக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிப் ஒன்று ஃபாலோ சொல்கிறேன். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து காலைக்கு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் கரெக்டான பதத்தில் வந்து புளிச்சிருக்கும். ஸோ வாங்க, அது அந்த டிப் என்னான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா எவ்வளோ மாவு இருக்குதோ, ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எவ்வளோ மாவு தேவையோ, ஸோ அதுக்கு எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ தட் என்னென்னா நம்ம உளுத்த பருப்பு எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து என்னென்னா கரெக்டாக வந்து கரெக்டான பதத்தில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக நல்லா பீட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு இருக்குது, இதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரம் இன்கேஸ் இன்னும் லேட் ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து காலையில் அர்லி மார்னிங் ஒரு 6 o'clock எல்லாம் இட்லி போடணுனாக்கா கை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கை போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு அண்ட் தென் இட்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை வைக்கவே வைக்கக்கூடாது, பிகாஸ் என்னென்னா இது வந்து அப் டு 1 week வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கை வந்து வைக்கக்கூடாது. ஸோ தட் நீங்கள் இன்கேஸ் கை வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து புளிச்சிடும். ஸோ இப்போ ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டு, லைக் இன்னும் வாட்டர் வந்து எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த மிக்ஸி போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸியில் இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் வந்து சீக்கிரம் வந்து இன்னும் அவ்வளோ அதிகமான இன்கேஸ் 5 o'clock 6 o'clock அதுக்காக வந்து போடணுனாக்கா வித்தின் 2 to 3 hours குள்ளே வந்து புளிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை போட்டு புளிக்கி வைக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 7:30 8 o'clock அதுக்காக வந்து ஒரு 8 o'clock நாலு போடுறீங்கன்னா இட்லி சோடா ஜஸ்ட் வந்து இட்லி சோடா அந்த உப்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து சீக்கிரமாக வந்து குளிச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது லேட்டாச்சு வச்சு நான் வந்து இட்லி சோடா அந்த உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கல் உப்பு ஆட் பண்ணுறது வேணால். ஸோ வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சோடா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். இட்லி அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ இட்லி சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இன்கேஸ் தோசை போடுறீங்கனாக்கா இட்லி சோடா போடுறது வேணால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ லைட்டாக கொஞ்சமாக போட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து பதம் மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இட்லி சோடா போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு.